தலைவி படத்தோட ஃபர்ஸ்ட் சீனை 1989 கங்கனாவை சட்டசபையில சேலையை பிடிச்சி இழுத்து வெளியே தள்ளிடுறாங்க. நாசர் எதிர்கட்சி தலைவரா நிக்கிற மாதிரி காட்டிட்டு அசிங்கப்பட்ட இந்த இடத்துக்கு திருப்பி சிஎம் ஆகிதான் வருவேன்னு கங்கனா சொல்லி அதுக்கப்புறம் படத்தோட டைட்டில ரிவீல் பண்றாங்க. அடுத்து கதை 1960s போயிடுது. ஜெயலலிதா நடிச்சிருக்க கங்கனாவும் எம்ஜிஆர் நடிச்சிருக்க அரவிந்த் சாமிக்கு நடுவுல வர்ற போர்ஷன்ஸ் ரொம்ப அழகா விஜய் காட்டியிருக்காரு. பட் அதுவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா அப்பப்போ பழைய பாட்டோட வர்றது கொஞ்சம் போர் அடிக்குது. எம்ஜிஆர் ஜெயலலிதா சீன் பில்ட் ஆகிக்கிட்டே இருக்கப்போ கதையில சமுத்திரகனி அப்புறம் கங்கனாக்கு நடுவுல வர்ற அந்த சின்ன சின்ன போர்ஷன்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனா இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு காமன் பாயிண்ட்னா அது எம்ஜிஆர் தான். படத்துல கெட்டவங்க வில்லன்னு கூட காட்டாம எம்ஜிஆர் மேல வச்சிருக்க பாசத்தினால எம்ஜிஆர் பேர் கிடக்கூடாதுன்னு நினைக்கிற சமுத்திரகனியும் எம்ஜிஆரோட லெகசியை அடுத்து கண்டினியூ பண்ண போற ஜெயாக்கு இருக்க ஈகோ கிளாஷ் தான் இந்த படமே. ஆர் எம் வீரப்பன் எம்ஜிஆர் மேல இருக்க பாசத்தினால தான் எல்லாம் பண்ணாருன்னு ஜஸ்டிஃபை பண்ணிருக்காரு. இந்த படத்தை பெருசா எடுக்க முடியாதனால சில டயலாக்ஸ்லயே விஜய் பாதி ஸ்டோரியை கன்வே பண்ணிருக்காரு. தம்பி ரமையா ஜெயாக்கு அவங்க அம்மா படுற கஷ்டத்தை சொல்லுற சீன் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஜிவி பிரகாஷ் எக்ஸ்பெரிமெண்டலா எம்ஜிஆர் சீன்ஸ்க்கு நிறைய மியூசிக் போட்டிருக்காரு, அதெல்லாமே நல்லா இருக்கு. படத்துல நிறைய நார்மல் சீனை கூட மியூசிக் நல்லா எலிவேட் பண்ணுது. சில இடத்துல சீனோட பாக்குறப்ப ஜிவி பிரகாஷோட மியூசிக் கூஸ் பம்ப்ஸா இருக்கு. ஜிவி பிரகாஷ் படத்தோட மிகப்பெரிய பிளஸ் படத்துல ஜெயா எதையும் தேடி போகல, காலம் அவங்களை அந்த இடத்தை நோக்கி அழைச்சிட்டு போற மாதிரி தான் காட்டியிருக்காரு. கலைஞரை சிறந்த போராளின்னு சொல்லி டிஎம்கேவையும் பகச்சுக்காம ஸ்மூத்தான ஒரு படத்தை எடுத்திருக்காரு. முக்கியமா ஃபேமிலி ஆடியன்ஸ் அண்ட் பொண்ணுங்களை டார்கெட் பண்ணி எடுத்திருக்காங்க. கங்கனா ரணாவத் பெர்ஃபார்மன்ஸை விட அரவிந்த் சாமி சமுத்திரகனி பெர்ஃபார்மன்ஸ் சில பேருக்கு பிடிக்கும். லோன்லினஸோட இருக்கப்பவும் வீம்பா இருக்கிறது. இன்னசென்ட் விளையாட்டுத்தனமான ஜெயாவை ஈஸியா கங்கனா பண்ணிட்டாங்க. போல்டான சிஎம்ஆ வரப்போறப்ப தான் ஜெயலலிதாவோட கம்பீரத்தை மேட்ச் பண்ண முடியாம கங்கனா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இன்டர்வெலுக்கு அப்புறம் சிஎம் ஆன எம்ஜிஆர் கட்சின்றது தனியால் இல்ல, கருணாவோட கட்சியை பாருங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் ஜெயாவை அரசியலுக்குள்ளேயே கூட்டிட்டு வர்றாரு. அதுல இருந்தே இவங்க கட்சியில அரவிந்த் சாமிக்கு அடுத்து கங்கனா உள்ள வந்து அடுத்து படம் ஃபுல்லா பொலிட்டிக்கலா போயிடும். எம்ஜிஆருக்கு தளபதியா ஜெயாவும் ஜெயாக்கு தளபதியா பூர்ணா சசிகலா ரோலும் பண்ணியிருக்காங்க. எனக்கு உங்க கட்சி தேவையில்ல, உங்க கட்சிக்கு தான் நான் தேவைன்னு மாஸ் டைலாக்ஸ்லாம் நிறைய படத்துல இருக்கு. கருணாநிதியா நடிச்சிருக்க நாசர் எம்ஜிஆர் குண்டடிப்பட்டு படுத்திருக்கப்போ சினிமா நடிகைக்கு இங்க என்ன வேலைன்னு ஜெயாவை கண்டிக்கிற காட்சி அவங்க ஏஜ் டிஃபரன்ஸ் அப்போ எப்படி இருந்ததுன்னு காட்டிட்டு அடுத்து கலைஞருக்கு இணையான ஒரு ஆளுமையா உயர்ந்து எம்ஜிஆர் இல்லாத கட்சியை வச்சு ஜெயலலிதா அவங்களுக்கு இணையா பேசுற சீன் பிஜிஎம்மோட பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆர் எம் வீரப்பனுக்கும் கங்கனாக்கும் சமாதானமானே படம் முடிஞ்சிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஜெயாவை குளோரிஃபை பண்ற மாதிரி சில சீன்ஸ் வச்சுட்டு எல்லாரையுமே குனிய வச்சு கும்பிட்டு போட்டு இந்த படத்தை முடிக்கிறாங்க. பிரச்சனையே வராம பயோபிக் எப்படி எடுக்கிறேன்னு விஜய் கிட்ட தான் கத்துக்கணும். படத்துல கான்ட்ரோவர்சி இருக்கும், அரசியல் படமா இருக்கும்லாம் நினைச்சிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா ஏமாந்துருவீங்க. எதெல்லாம் பிரச்சனை வருமோ அது எல்லாத்தையுமே விஜய் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டாரு. யாருனால பிரச்சனை வருதுன்றத விட யாருக்கு பிரச்சனை வந்துட்டு இருக்குன்றதுலயே போக்கஸ் பண்ணி யாரையும் கெட்டவங்களை காட்டாம ஒரு படத்தை எடுக்க ட்ரை பண்ணிருக்காரு. உங்களுக்கு தெரிஞ்ச பழைய கதையெல்லாம் யோசிக்காம என்ன இதை பத்தி எல்லாம் படத்துல சொல்லலையு ரீலையும் ரியலையும் குழப்பிக்காம விஜய் காட்டின படத்தை மட்டும் பாத்தீங்கன்னா தலைவி படம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள் நியூஸ் டிஎன்னுடன்.